வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னென்சி இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்லேயே ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணும்பொழுது எதில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த நேரத்தில் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்ட்ரிப் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ப்ரெக்னென்சி அக்யூரேட்டாக காட்டும், எந்த டைமில் பண்ணணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஸோ திருமணமான ஒவ்வொரு பெண்ணுக்குமே ரொம்பவே மகத்தான நாள் அப்படின்னா அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ்னு வரக்கூடிய அந்த ஒரு நாள் தான். இப்போ நம்ம ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னும்பொழுது பீரியட்ஸ் டேட் நெருங்க நெருங்க அந்த பெண்ணுக்குள்ளே ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து ஆரம்பிக்கும். சில சமயத்தில் அது ஸ்ட்ரெஸ் ஆகவும் பயமாகவும் மாறுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் பயமும் அந்த எக்ஸைட்மெண்ட்டும் நம்மளோட ப்ரெக்னென்சி டெஸ்ட்டில் வந்து முடிஞ்சிடும். ஸோ நம்ம எப்போ எந்த டைமில் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு எந்த ஸ்ட்ரிப்பில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பெரிய மெடிக்கல் ஷாப்லேயே வாங்கக்கூடிய ப்ரெக்னென்சி கிட்லேயே வந்து ஃபால்ட் வந்து வருது. அதாவது இன்வாலிட் கிட்டாக ஆகிறதுக்கோ அல்லது அதில் வந்து சரியாக ஹெச்சிஜி ஹார்மோன்ஸை வந்து நல்லா வந்து காட்டாக போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு ப்ரெகா நியூஸ் அப்படின்ன கூடிய அந்த ஸ்ட்ரிப் வந்து மேக்ஸிமம் நல்ல ரிசல்ட்ஸ் காட்டுறதா நம்மளோட தொழில்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து வாங்கிக்கோங்க. அது வந்து விலையும் மலிவு, அதே சமயத்தில் நமக்கு ரிசல்ட்டும் வந்து பக்காவாக காட்டுது. ஸோ நீங்கள் மெடிக்கலில் ஸ்ட்ரிப் வாங்கும் பொழுதே மெடிக்கலில் இருக்கவங்கக்கிட்டேயே வந்து தெளிவாக வந்து கேட்டுக்கோங்க. சில ஸ்ட்ரிப் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு சொல்லுவாங்க, சில ஸ்ட்ரிப் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே ஒன்றும் ஆகாது, கரெக்டாக காட்டும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வாங்குகிற ஸ்ட்ரிப் வந்து எந்த வகையானது அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. இரண்டாவது வந்து எந்த முறையில் அவங்க வந்து டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து அவங்கக்கிட்டேயே தெளிவாக வந்து கேட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வாங்கியிருக்க அந்த பேக்கெட்டோட பின்னாடி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்தும் நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ வந்து நைட்டு வந்து பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கீங்க, அதாவது 28 நாள்லேருந்து 35 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து பீரியட் ஆகிடும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ வந்து 50 நாட்கள் கிட்ட ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னாலும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். காலை மாலை மதியம் எப்போ வேணாலும் செக் பண்ணலாம். இதுவே வந்து 1 நாள் 2 நாள் தான் தள்ளி போயிருக்கு, பீரியட்ஸுக்கு டேட்லேருந்து 1 நாள் 2 நாள் தான் தள்ளி போயிருக்கு அப்படின்னும் பொழுது, நிச்சயமாக நீங்கள் காலையில் எழுந்திருச்சு நம்ம ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணக்கூடிய யூரின் சாம்பிள் தான் எடுத்து செக் பண்ணணும். ஏன்னா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஜி லெவல் வந்து நல்லாவே நமக்கு வந்து தெரியும். ஏன்னா ஓவர் நைட் நம்ம ஃபுல்லாகவே வந்து ரெஸ்ட்லேயே இருக்கோம் இல்லையா, ஸோ அடிக்கடி யூரின் போயிருக்க மாட்டோம். ஸோ அந்த யூரின் சாம்பிள் எடுத்து செக் பண்ணும்பொழுது தான் அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ யூரின் சாம்பிள் எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பார்ட்டை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் யூரினை வந்து நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூரின் சாம்பிள் எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பக்காவான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே சமயத்தில் இன்னொரு தொழில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூரின் சாம்பிள் எடுத்து வச்சுட்டு 1-2 மணி நேரம் கழித்து அந்த ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப்பில் வந்து செக் பண்ணும்போது நெகட்டிவ்னு வந்திருக்கு, ஆனால் ஆக்சுவலி அந்த தோழி வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்திருக்காங்க. மறுநாள் செக் பண்ணும்போது உடனே வந்து காட்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி யூரின் சாம்பிளை எடுத்து வச்சுட்டு பண்ணுறதும் வேண்டாம். நீங்கள் வந்து நாளைக்கு ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி இரவே வந்து ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப் வந்து வாங்கிட்டு வந்து வச்சு இயர்லி மார்னிங் எழுந்திருக்கும்போது வரக்கூடிய ஃபஸ்ட்டு யூரின் சாம்பிளை எடுத்து செக் பண்ணுறது தான் அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சேம் டைம் நீங்கள் வந்து ரெகுலர் பீரியட்ஸில் இருக்கீங்க அப்படின்னும் பொழுது 3-4 நாட்கள் தள்ளி போகுது அப்படின்னாலே நீங்கள் அதில் செக் பண்ணும்போது மைல்டான லைன் வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுலேயும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் அக்யூரேட்டாக தெரியணும் அப்படின்னா, ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் 1 வீக் நீங்கள் வந்து தாராளமாக வெயிட் பண்ணி அப்புறமா செக் பண்ணுங்கள். இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து 10 டேஸ் கிட்ட வெயிட் பண்ணலாம். இப்போ தன்னை 45 நாட்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் 55வது நாட்கள் வரைக்குமே வெயிட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா சம்டைம்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும்பொழுது இம்ப்ளான்டேஷன் லேட்டாக நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இம்ப்ளான்டேஷன் லேட்டாக நடந்திருக்கு அப்படின்னா ஹெச்சிஜி ஹார்மோனோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வீட்லேயே ட்ரை பண்ணக்கூடிய செக் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரிப்பில் வந்து ஹெச்சிஜி ஹார்மோன் தெரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன உடனே என்ன நினச்சிருவோம், நெகட்டிவ்னு நினச்சிருவோம், குழந்தை இல்லை சும்மா நமக்கு தள்ளி போகுது போல் அப்படின்னு நம்ம வந்து தப்பாக நினச்சிருவோம். அதனால் இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய பீரியட் டேட்லேருந்து 10 டேஸ் தள்ளி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதில் வந்து எந்த அளவுக்கு யூரின் சாம்பிள் விட சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு மட்டும் விடுங்க. ஏன்னா நிறைய நீங்கள் வந்து யூரின் சாம்பிள் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிப் வந்து ஓவராக நினைஞ்சி அந்த ஹெச்சிஜி ஹார்மோன் உண்டாக்கக்கூடிய அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஈரத்தினால வந்து உருவாயிரும். நம்ம பார்த்துட்டு லைட்டாக வந்து லைன் வந்திருக்கு அப்போ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். 1 ஹவர் கழிச்சு வந்து பார்த்தோம்னா அந்த லைன் வந்து மைல்டாக இருக்கும் அல்லது வந்து ஒயிட்
ரெட் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிட்ருக்கும். ஸோ இது வந்து ப்ரெக்னென்சியாக இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும். இன்னொரு சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூரின் சாம்பிள் விடும்பொழுது வந்து அதில் வந்து சிங்கிள் லைன் தான் காட்டும். ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்த்தோம்னா அதில் வந்து ரெண்டு லைன் காட்டும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து ஸ்ட்ரிப் நனைஞ்சிருக்கு அப்படின்ற காரணமாக தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் அதை வெயிட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வர ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்கும்னா ஒரு 5 minutes நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். நீங்கள் வந்து யூரின் சாம்பிள் விட்டுட்டு 2 minutes மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும்னா ஒரு 5 நிமிடங்கள் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அப்பையும் வந்து உங்களுக்கு வந்து 2 lines காட்டுது, 5 minutes உங்களுக்கு 2 lines காட்டுதுன்னா மேக்ஸிமம் ப்ரெக்னென்சி பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 5 minutes வெயிட் பண்ணியும் உங்களுக்கு வந்து சிங்கிள் லைன் தான் காட்டுது, டபுள் லைன் காட்டல அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து சீக்கிரமாக செக் பண்ணது காரணமாக இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 days நீங்கள் வந்து விட்டுட்டு திருப்பி நீங்கள் வந்து அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து ரிப்பீட் பண்ணலாம். ஸோ இந்த 5 days வரைக்குமே நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் இருக்கக்கூடாது, வெயிட்டு தூக்கக்கூடாது, ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துட்டு அதுக்கப்புறமா ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ண போகிற என்னுடைய தோழிகள் எல்லாருக்குமே பாசிட்டிவ் வரணும் நானும் வாழ்த்திக்கிறேன்.